இன்றைய நாளிலேயும் இந்த ஆடியோ ஒளிபரப்பின் வாயிலாக உங்களை யாவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய் அவர் நமக்கு முன்பதாக அநேக காரியங்களை சொல்லியும் அவர் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி தெரிந்தார். அவர் அற்புதம் செய்கிறவராக நடந்து வந்தார். நம்மை ஆதரிக்கும்படியாக, நமக்கு ஆறுதல் தரும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை தேர்ச்சி கொண்டிருக்கிறது, ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறது, நம்மை தேவனடையிலே செல்லும்படியான பாதையையும் காட்டி கொண்டிருக்கிறது. நாம் நேற்றைய தினத்தில் உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்கிறதான அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் எவைகளிலெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும். முதலாவது நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், நம்முடைய நாவின் நம்முடைய வார்த்தையிலே நாம் உண்மையிலவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே நாம் எவைகளிலே உண்மையாய், எதில் உண்மையாய் இருக்க வேண்டும்? நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இன்றைய நாட்களிலே நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய வார்த்தைகளிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நேற்று தினத்திலே பார்த்தது போல, இன்றைய தினம் நம் உள்ளத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தேவனுக்கு முன்பதாக? நாம் மனிதர்களுக்கு முன்பதாக நாம் அநேக வார்த்தைகளை பேசுகிறோம், முகப்பாவனைகளை நாம் சிரிப்பையும் மகிழ்ச்சியும் செலுத்துகிறோம். ஆனால் அவர்களை குறித்ததான கசப்புக்களோ இல்லை வேதனைகளோ நம்முடைய உள்ளத்திலே எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? நம்முடைய உள்ளம் யாருக்கும் தெரிவது இல்லை, அதை அறிகிற கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அவர் நம்முடைய உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த உண்மை நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நாம் நேரடியாகத்தான், நான் என்ன தவறு செய்கிறேன், நான் என்ன தப்பிதங்களை செய்கிறேன், நான் என்ன காரியங்களை நான் செய்கிறேன் என்று சொல்லி நாம் நினைப்போமானால், நம்முடைய உள்ளம் தேவனுக்கு விரோதமான பாவங்களை அது சிந்தித்து கொண்டிருக்குமானால் அதுவும் தேவனுக்கு முன்பதாக அது பாவமாகத்தான் சொல்லப்படுகிறது. நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பரிசுத்தமுள்ளதாய் உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இருதயத்தை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறார். வாசிக்கலாம், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 17:9 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார்? ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை குறித்து எப்படி சொல்லுகிறார்? அது கேடு நிறைந்ததாக இருக்கிறது, அது திருக்குள்ளதாக இருக்கிறது, அது மகா வேதனை நிறைந்ததாக இருக்கிறது, அது மிகவும் வஞ்சனை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய உள்ளத்தை அறிகிறவர் அவர்தான். உதாரணமாக அப்போஸ்தலர்கள் நிறுவும் 5 ஒரு குடும்பத்தை குறித்து நாம் ஆசைக்கிறோம். அனனியா சப்பிராள், அவர்கள் தேவனுக்கு முன்பதாக காணிக்கை செலுத்தும்படியாக வந்தார்கள். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் பெற்று அப்போஸ்தலருடைய பாதத்தண்டையிலே வைக்கும்படியாக வந்தார்கள். ஆனால் அவருடைய உள்ளமோ தேவனுக்கு தூரமாக இருந்தது. அதில் தேவனுக்கு செலுத்த வேண்டியதில் அவருடைய பணம்தான், அவர்களுடைய சொத்து தான், அவர்களுடைய பணம் தான். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இதை நாம் செலுத்த வேண்டாம், நமக்காக வைத்து கொள்வோம், தேவனுக்கு நாம் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம் என்கிறதான உள்ளத்தில் உள்ள அந்த அழுக்கு நிமித்தமாக, அந்த அங்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, ஒரு பொய்யின் நிமித்தமாய், உள்ளத்தில் இருந்த ஒரு உண்மை இல்லாத தன்மையின் நிமித்தமாய் அவர்கள் பொய் வாயின் வழியாக வெளியே வந்தது. அங்கு நடந்த காரியம் என்ன, அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். வாழ்க்கையிலையும் நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் ஆயத்தமாய் கடந்து செல்கிறோம், நாம் தேவனை ஆராதிக்க கடந்து செல்கிறோம், தேவனுக்காய் வாழ நாம் ஜீவிக்க கடந்து செல்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் எதை நாடிக்கொண்டிருக்கிறது? நம்முடைய உள்ளம் உண்மையுள்ளதா இருக்கிறதா தேவனுக்கு நேராக என்பதிலே நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அதை நாம் ஒவ்வொரு நாளும் நிதானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரசங்கி 3:7 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகல எண்ணங்களையும் சகல செயல்களையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் அவர் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் நியாயம் தீர்க்கிற காலம் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் யோசித்து பாருங்கள், நம்முடைய இருதயம் நாம் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? மற்றவர்களுக்கு விரோதமாக, இல்லை நம் சகோதரர்களுக்கு விரோதமாக, நம் உறவினர்களுக்கு விரோதமாக நம்முடைய இருதயம் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறது? அவர்கள் எனக்கு இப்படியாக செய்கிறார்களே, இப்படியாக என்னை வேதனைப்படுத்துகிறார்களே என்று சொல்லி நாம் பார்க்கிற நேரம் அவர்களை பார்க்கும் பொழுது சிரிக்கிறோம், மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இருதயத்திலும் நாம் அவர்களை கோபத்தோடு கூட நாம் இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம்.
1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 31 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். யோசித்து பாருங்களேன், நம்மை நாமே யோசித்து பார்க்கிற வேண்டும், நிதானித்து அறிய வேண்டும். நீதிமொழிகள் 20 அதிகாரம் 27 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது என்ன செய்யும் தெரியுமா? அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். கர்த்தருடைய ஆவியானவர், மனுஷனுடைய ஆவி அது கர்த்தர் கொடுத்தது. நம்ம ஆவி நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்ம நம்முடைய உள்ளத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளதாய் உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும். யாக்கோப்பு கழுதின நிருபம் 1 அதிகாரம் 21 வசனத்தில் இப்படியாக வேதம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம் உள்ளத்திலே உண்மை இருக்க வேண்டுமானால் நம் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய். ஒரு ஆசீர்வாதமான வசனம் வந்தபொழுது ஓ பிரைஸ் காட் ஜீசஸ் என்று சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு கடினமான வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருமானால், நாம் அதை சொல்லுகிற போதகர்களை விருக்கிறோம், அந்த வார்த்தைகளை நாம் அள்ள தட்டுவிடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் சாந்தமாய் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லாவித அழுக்கையும் துர்க்குணத்தையும் விட்டு விலகும்படியாக, நான் இரட்சிக்கப்படும்படியாக இந்த வசனம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 4 இப்படியாக சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் பிழைப்பான் என்று சொல்லி அந்த வார்த்தை நம்மை உண்மையின் பாதையில் நடத்துகிறது. சங்கீதம் 51:6 வசனத்தில் பக்தன் இப்படியாக பாடுகிறார், இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க நீர் விரும்புகிறீர், அந்த கர்ணத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். நானும் உன்ன உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு இன்று நீர் அப்படிப்பட்டதான கிருபைகளை தாரும் ஐயா, அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி நம் தேவனுடைய சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாய் உள்ளத்தில் உண்மையாய் ஆண்டவரை பார்த்து இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். அங்கே நல்ல ஆண்டவரே, நல்ல இயேசுவே, நாங்கள் உள்ளத்திலே உண்மையாக இருக்க விரும்புகிறோம். எங்கள் உள்ளம் ஆண்டவரை கேடுபாடும் அழுக்கு நிறைந்ததுமாக இருக்கிறது. உங்கள் இரத்த மாத்திரம் எங்களை விடுதலையாக்கட்டும். எங்கள் உள்ளம் பரிசுத்தமாக்கப்படட்டும். எங்கள் உள்ளம் உமக்கு நேராக்கப்படட்டும். உண்மையுள்ள உள்ளமாய் மாறட்டும். கத்தர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. இந்த கரத்தில் ஆண்டவர் இந்த ஆடியோவின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அதை ஆண்டவரை அந்த ஆடியோவின் மூலமாக கேட்டுக்கொண்டவர்களுக்கும் ஆண்டவரை சொல்லுகிற எனக்கும் ஆண்டவரே இது புரோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். எங்கள் ஆத்மா எங்கள் உள்ளம் உமக்கு நேராக திருப்பப்படட்டும். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உள்ளத்தை நஷ்டப்படுத்துவானால் ஆத்மாவை நஷ்டப்படுத்துவானால் அதனால் லாபம் என்ன? நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம். எங்கள் உள்ளம் உமக்கு நேராய் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அப்படி ஆளுகின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே ஆமே ஆமே.